Welcome back to Egava Ire YouTube channel. Friends, இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பலாப்பழம் அல்வா எப்படி பண்ணலாம்ங்க பார்க்க போறோம். அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் என்னன்றத பார்த்தறலாம். ஒரு 6 பலாச்சுளை நல்ல சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கோம் friends. 50 கிராம் வந்து நாட்டு சக்கரை எடுத்து வச்சிருக்கோம். உங்களுக்கு ஸ்வீட் கம்மியா இருந்தா நான் எக்ஸ்ட்ரா கூட நீங்க வந்து நாட்டு சக்கரை எடுத்துக்கலாம். தேவையான அளவு nuts எடுத்து வச்சிருக்கோம். ஒரு பெரிய ஸ்பூன்ல வந்து வெள்ளை எள்ளு எடுத்து வச்சிருக்கோம். தேவையான அளவு வந்து ஏலக்காய் தூள் ஒரு 3 ஸ்பூன் வந்து நெய் எடுத்து வச்சிருக்கோம். ஒரு 1 ஸ்பூன் பெரிய ஸ்பூன்ல தேன் எடுத்து வச்சிருக்கோம் friends. இது வந்து நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி பூசணிக்காய் விதை எடுத்து வச்சிருக்கிறோம். தேவைப்பட்டா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த சூப்பரான பலாப்பழம் அல்வா எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பலாச்சோலை வந்து நெய்யில் வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்ப பலாச்சுளை நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு. நம்மளுக்கு வந்து நாட்டு சக்கரை பாகு நம்ம தெரியாயிருச்சு. இப்ப நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சூப்பரா ரெடி ஆயிருச்சு பலாப்பழம் அல்வா. கண்டிப்பா உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது சீசன் ஃப்ரூட் தான், அது கிடைக்கிறப்ப நீங்க கண்டிப்பா வாங்கி வீட்டுல அதே மாதிரி அல்வா கிண்டி சாப்பிட்டு பாருங்க. செம்ம டேஸ்டா இருக்குது. குழந்தைங்களுக்கு கண்டிப்பா அது பிடிக்கும். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ சோ மச். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.